தர்ஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம தர்ஷி கிச்சன்ல கோபி 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2.5 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சமா மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமா தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துல கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம தோசை மாவு பதத்துல கரைச்சுக்கலாம். காலிஃபிளவரை நான் ஏற்கனவே கொஞ்சமா மஞ்சள் உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்னு ஒன்னா நம்ம மாவுல சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் பேட்சா காலிஃபிளவரை போட்டு மாவுல நல்லா கோட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேன்ல நம்ம காலிஃபிளவர் 65 ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்னு ஒன்னா எடுத்து நம்ம எண்ணெயில போடலாம். நம்ம காலிஃபிளவர்லாம் கொஞ்சம் இடைவெளி இருக்க மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் காலிஃபிளவர் வெந்தோன்னு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் பொன்னிறம் ஆனோன்னு நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கோபி 65 நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோபி 65 ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் நம்ம செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியா இருக்கு நம்ம கோபி 65. இது இன்னும் நம்ம நல்ல வாசனை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியானோன்னு நம்ம எடுத்து இந்த கோபி 65 சேர்த்துருவோம். அவ்வளவுதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. உணவின் நறுசுவை உலகெங்கும் பரவட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.